ஹியர் நெசசரிக்கு வக்கீல் திரு சரவணன். சரி, வக்கீல் திரு சரவணன் இவங்க வந்து நமக்கு ஜாயின் பண்ணி மெம்பர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய க்வெஸ்டனை நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேடம் ஆல் யுவர் ஸ்பீச் இஸ் டெப்த் அண்ட் கிளாரிட்டி. ஒன் பர்சனல் க்வெஸ்டின் மேம், யூ ஆர் ட்ரீட்டிங் செவரல் சைக்கியாட்ரிக் பேஷண்ட் அண்ட் ஹியரிங் ஆல் தியர் ஃபியர்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். வெதர் திஸ் வில் ஷேக் யுவர் ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் லீட் யூ டு எனி ஆங்ஸைட்டி பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ எ ஹியூமன் அப்பார்ட் ஃப்ரம் அ டாக்டர். ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் மைண்ட் மேம், ப்ளீஸ் ஃபீடஸ் வித் ரிப்ளை மேம், தேங்க்ஸ் ரிகார்ட்ஸ் எஸ் திரு சரவணன் அட்வொகேட் ஹைகோர்ட். எஸ், ஸோ இவங்க மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இவங்களுக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாருடைய கஷ்டத்தையும் கேட்குறீங்களே, எல்லாருடைய விஷயங்களையும் கேட்குறீங்களே, உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணுமா? எஸ், மைண்டை அஃபெக்ட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்படின்னா தான் அதுக்கு பேர் எம்பத்தி. அவங்க விஷயங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதே கோணத்தில் நம்ம பார்க்க நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும் அவங்களுடைய ஷூலருந்து. ஓகே, ஸோ அவங்களா நான் மாறணும், அவங்களா நான் மாறி அவங்க உலகத்தை எப்படி பார்க்காங்க, ஒரு பயந்த கண்ணோட்டத்தோடையோ இல்லை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையோ எப்படி பார்க்காங்களோ அதே பொசிஷனை நான் எடுத்து அவங்கள நல்லா புரிஞ்சுட்டு அவங்க பார்க்குற விதத்தில் நான் உலகத்தை பார்த்தாதான் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுலேருந்து வெளியேயும் வரணும். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் த ட்ரெயினிங். ஓகே, எம்பத்தி போவோம். டூ மச் ஆஃப் எம்பத்தி நல்லது கிடையாது. ஓகே, எம்பத்தி போவோம், அவங்கள மாதிரியே ஃபீல் பண்ணி பார்ப்போம், அவங்க எப்படி பயப்படுறாங்களோ எப்படி கவலைப்படுறாங்களோ அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அதிலிருந்து ஸ்டெப் பேக் பண்ண தெரியணும். வந்துடும், நான் வந்துடுவேன். சில மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கும், அது சில வேளை மனசில் அப்படியே மனசில் நிற்கும், என்ன தீர்வு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது மனசில் இருக்கும், அப்படியே அது அடியே மனசில் இருக்கும். பட் நல்ல சொல்யூஷன் நமக்கு கிடச்சி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஓகே, ஸோ அந்த கிடைக்கிற ஜாய் இப்போ நீங்கள்லாம் போடுறீங்க, நல்லா அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, தைரியமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துரும். மற்றவங்க அவங்க சொல்கிற கஷ்டங்களெல்லாம் கேட்டு 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 நாங்கள் மனசு சோர்ந்து இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்கள், உங்களுடைய அழகான இன்புட்ஸ், மனிதருக்கு மனிதர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகள், ஓகே, நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் அழகாக போடுறீங்கள, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. எஸ், அது போய் எனக்குள்ளே இறங்கி என் மூளையில் எலாபரேட் ஆகி எனக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் திருப்பி இங்கே வந்து கேமராக்கு முன்னால் உட்கார்ற தைரியத்தையும் கொடுக்கும். Okay, thank you for your wonderful words. Okay, Jayan madam enna solranga, good you recovered solranga. Sri Devi Selvam enna solranga, ma'am your speech give us more confidence solranga. Sindhu Ja enna solranga, I also covid positive, I am in home quarantine. Yes, home quarantine indha nerathukulla mudinjirukku nenake ungalku. Okay, adukapram Glory Punita, கிரைஸ்தலோட அம்மா, மறுபடியும் யூடியூப் மூலமாக உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி, எங்களின் தோழியாய் மறுபடி வந்ததற்காக மகிழ்ச்சி. நேற்று தான் உங்களுடைய எனக்கும் கோவிட் பாசிட்டிவ் தான் என்கிற ப்ரோக்ராம் பார்த்தேன். என் தங்கைக்கும் தங்கை மகளுக்கும் ப்ரோக்ராம் லிங்க் ஷேர் செய்தேன். என் தங்கை செவிலியராக சென்னையில் பணிபுரிகிறார். அவளுக்கு 15 வருடமாக மூச்சுத்திணறல் பிரச்சனை இருக்கிறது. ஒரு வாரமாக மருத்துவமனையில் இருக்கிறார். நேற்று கோவிட் டெஸ்ட் எடுத்தாள். உனக்கு ரிசல்ட் எது வந்தாலும் கலங்காதே என்று சொல்லிவிட்டேன். இருவரும் ப்ரேயர் பண்ணினோம். அதற்கு பிறகுதான் உங்கள் ப்ரோக்ராம் எதேச்சையாக கண்ணில் பட்டது. பிறகு ஷேர் செய்தேன். குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைத்தது. ஓகே, பதிவில் சப்ளிமெண்ட் அவசியம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதுவும் நாள்பட்ட வியாதியினால் மாத்திரை எடுப்பவர்களுக்கு என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்வது 100% உண்மை அம்மா. என் அம்மாவுக்கு நான் சப்ளிமெண்ட் கொடுத்த பிறகு நன்றாயிருக்கிறார்கள். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன் அம்மா. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அம்மா. மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் சந்திரசேகர் அம்மா என்ன சொல்கிறாங்க, மெலட்டோனின் டேப்லெட் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கல மேடம். கிடைக்கும், மெலோசெட் 3mg அப்படிலாம் கிடைக்கும். ப்ளீஸ் டெல் வேர் ஐ கேன் கெட் மெக்னீஷியம் மெலட்டோனின் டேப்லெட்ஸ். ஓகே, ஆன்லைனில் பாருங்கள்,
ஆன்லைனில் வாங்கலாம், அமேசான் அப்படின்னு நல்ல ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கிடைக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் காட் பிளஸ் யூ சிஸ்டர் புவனேஸ்வரி சொல்கிறாங்க. விஜயகுமார் என்ன சொல்கிறாங்க, ஓகே புட் 5 மினிட்ஸ் வீடியோஸ், ஓகே ஓகே. அதுக்கப்புறம் குப்புலக்ஷ்மி சண்முகம், நானும் கோவிட் பாசிட்டிவ், எஸ் ஐ ஆம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தாட்ஸ், வெரி குட், தேங்க்யூ மேம், எஸ் உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் உலகத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும், ஓகே. ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் மேம், யார் பிரியா ராஜேந்திரன் சொல்கிறாங்க. லதா என்ன சொல்கிறாங்க, அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சின்ன வயசில் உங்கள் பாப்பா தம்பியோட எல்லாம் நான் விளையாண்டிருக்கிறேன், உங்களை நினைவு இருக்கிறதா தெரியலை. ஓகே ராஜபாளையத்தில் டெய்லர் வேலம்மாள், ஓகே ஓகே. எஸ்பிபி சாருக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் செய்து அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? அம்மா இந்த உலகில் உங்களைப் போலவும் எஸ்பிபி சார் போலவும் உள்ள நல்லவர்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் அம்மா. எஸ் எஸ்பிபி சார் அவருக்கும் ஆகஸ்ட் 5 தான் அவருக்கு கொரோனா டயக்னோஸ் பண்ணது, எனக்கும் அதே நாள் தான். ஸோ எஸ்பிபி சாரை ஹோம் குவாரண்டைன் தான் பண்ண சொன்னாங்க டாக்டர்ஸ், மைல்டு சிம்டம்ஸ். அவர் வந்து என்ன ரீசன் தெரியல, மைல்டு சிம்டம்ஸாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போனார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார், நான் நல்லா இருக்கிறேன், யாரும் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், மைல்டு சிம்டம்ஸ் தான் வந்துடுவேன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே டீட்டரியரேட் ஆக ஆரம்பிச்சிட்டார். ஓகே இப்போ இன்னும் அவர் மீண்டு இன்றைக்கெலாம் நல்ல நியூஸ் வந்திருக்கு, அவருக்கு வந்து கோவிட் நெகட்டிவ்னு டெஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நமக்கு, மீண்டு வந்துட்டார்னா பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஸோ நிறைய பேர் மீண்டு வந்தாங்க, நிறைய பேர் சரியாயிடுறாங்க. ஓகே 60% 70% மக்கள் சரியாயிடுறாங்க ஒரு டைமில். ஒரு டைமில் பார்த்தோன்னா கோவிட் இவ்வளோ பேருக்கு வந்துருந்துச்சுன்னா 60-70% சரியாயிடுறாங்க. இந்த 30%லாம் கொஞ்சம் பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் உயிரிழந்துடுறாங்க. அதனால நம்ம எஸ்பிபி சாரும் திருப்பி வந்துடுவார், ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பியூட்டி இஸ் யுவர் சோல் மெர்மால், அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் வண்டர்ஃபுல், ஐ எம் ஷுர் மெனி மெனி வில் பி பெனிஃபிட்டட் பை யுவர் லவபிள் ஸ்பீச், ஓகே தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் டு சார் அண்ட் யூ, காட் பிளஸ் யூ டியர்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் சுஷீலா பொன்னுசாமி என்ன சொல்கிறாங்க, யூஆர் அ கோ போல்டு பர்சன் மேம், யூ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் கொரோனா அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் சூன், எஸ் ஐ ஹவ் கம் அவுட். அதுக்கப்புறம் சுஷீலா என்ன சொல்கிறாங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சுகன்யா பிரகாஷ், டேக் கேர் டாக்டர், காட் பி வித் யூ. அதுக்கப்புறம் ஹென்ரிதா சின்ன தம்பி, அஸ் அ கிறிஸ்டியன் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மேம், வெரி வேல்யூபிள் மெசேஜ் டு த சொசைட்டி, யூ ஆர் பிளெஸ்ட் ஃபார் கெட்டிங் யுவர் ஹஸ்பண்ட், ஐ ஆம் அட்வொகேட், மை ஹஸ்பண்ட் இஸ் அ டாக்டர், யுவர் பொலைட்னஸ் சான்ஸ்லெஸ் மேடம், காட் வில் டெஃபினெட்லி பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு ரைட் அ கமெண்ட், ஐ ஆம் சோ மச் இம்ப்ரெஸ்ட் மேம், தேங்க்ஸ் மேம். மதுமதி என்ன சொல்கிறாங்க, என் டாக்டர் டோலஸ் டேப்லெட் 10 சாப்பிட்டா கோவத்தில் இந்த டேப்லெட் கோவத்தில் இந்த டேப்லெட் பிரெயின் படிக்காமல் இது சரி, ஓகே தமிழில் தயவு செய்து தமிழ் எழுதுங்க, இது வந்து என்னால் வாசிக்க முடியல, ஓகே. அதுக்கப்புறம் வித்யா ரசம்பால், யுவர் ஸ்பீச் மேக்ஸ் மீ ஃபெல்ட் ஃப்ரீ ஆஃப் மைண்ட் இன் திஸ் பேண்டமிக் பீரியட், வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வித்யா வீட்டு சமையல், ஓகே வித்யா வீட்டு சமையல், ஓகே அப்படி ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாய் மேம், விட்டமின் இ டேப்லெட் ஷால் வி டேக் அ சப்ளிமெண்ட், ஹவு டு டேக் மேம், எஸ் விட்டமின் இ சாப்பிடலாம், 400 mg சாப்பிடலாம், விட்டமின் இ டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலாம், ஓகே. ஸோ விட்டமின் இக்கு வந்து பிரெயின் ப்ரொடெக்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது, ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்றதுல இதில் அப்படிலாம் டாக்ஸின்ஸ் நம்ம பிரெயினில் சேர்றதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விட்டமின் இ இஸ் குட், ஈபியான்ட் ஒன்று இருக்குது, கொழுப்பு வாய்ந்த கொழுப்பு சத்து நிறைந்த பொருட்கள் நம்ம ஃபுட்டுலையும் அது சாப்பிட்டுக்கலாம், அதோட கொழுப்பு வந்து விட்டமின் இ அப்சார்ப்ஷனுக்கு உதவும், ஓகே. ஸோ
விட்டமின் இ பற்றி இன்னும் நிறைய நெட்டில் பாருங்க, சாப்பிடலாம், டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவ பிரியா பிரியா, தீப பிரியா தீப பிரியா, ஐ ஆம் இன் லவ் வித் யுவர் வாய்ஸ் மேம், யூ ஆர் அன் அமேசிங் ஹியூமன், தேங்க்யூ. அதுக்கப்புறம் அசாத் பாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பெருமையா அப்படி கேட்காங்க. எஸ் வீண் பெருமை இல்லை, ரியல் பெருமை. ஓகே, எதெல்லாம் வச்சு பெருமைப்படலாம்? நம்ம பணத்தை வச்சு பெருமைப்படலாம், கார் வச்சு பெருமைப்படலாம். ஸோ அப்படி அப்படி நிறையா பெருமைப்படுறது விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை வச்சு பெருமைப்பட்டேன், ஐ ஆம் கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நான் பெருமைப்பட்டேன். எஸ் எஸ் கோவிட்னாலே பயந்து ஓடுற டைமில் உற்றார் உறவினர் ஹஸ்பண்ட் அம்மா அப்பான்னு கூட பார்க்காம பயந்து, கோவிட்னாலே பேயை கூட கண்டு இவ்வளோ பயப்பட மாட்டாங்க. எஸ் நான் இதை உணர்ந்தேன், பேய்னா கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் கோவிட் 19 பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்த்து அப்படி பயப்படுறாங்க, உலகமே பயப்படுது. இந்த டைமில் நான் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை தான். ஓகே ஓகே, அசாத் பாய், எஸ் அசாத் பாய், எனக்கு பெருமை தான். அது வீண் பெருமைலாம் இல்லை, ரியல் பெருமை. அந்த பெருமை வந்து உலகத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. பயப்படாதீங்க, கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சா ஒன்றும் பயப்படாதீங்க, ஆளை விட்டுட்டு ஓடாதீங்க. கோவிட் பாசிட்டிவ் ஆளை ப்ரொடெக்ட் பண்ணணும், பயந்து ஓடக்கூடாது. என் ஹஸ்பண்ட் அப்படி தான் பண்ணாங்க, பயந்து ஓடாதீங்க, அவங்கள இன்னும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுதான் அதோடைய மெசேஜ். ஓகே, அதுக்கப்புறம் திருமலை சிவி என்ன சொல்கிறாங்க, நைஸ் பாசிட்டிவ் மெசேஜ் மேடம், ஐ எம் கோவிட் 19 பாசிட்டிவ் பர்சன் மேடம், நோ ஒன் கம் ஃபார் மை ஹோம், யாருமே என் வீட்டுக்கு வரல, நான் கோவிட் பாசிட்டிவ், நோ ஒன் கேவ் டேப்லெட் ஃபார் மீ, ஐ மை செல்ஃப் மை ஒய்ஃப் அண்ட் மை மாமியார் டேக் கேர் ஃபார் மீ, நவ் ஐ எம் குட், மை ஒய்ஃப் இஸ் மை காட். எஸ் திருமலை சி, வெரி குட். இங்கே பாருங்க, ஒரு அன்பான ஒருத்தரால் ஒரு அன்பு அலைகளை தன்னை சுற்றி அனுப்ப முடியும். எஸ் எனக்கு, நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறது காரணம் என் ஹஸ்பண்ட், உண்மை. சிம்டம்ஸ் இல்லை ஆனாலும் கோவிட் பாசிட்டிவ், என்னை எங்கேயாவது அங்கங்கே அனுப்பி என்னைய சென்டரில் அங்கே எங்கேன்னு போயிருந்துச்சுன்னா ஒருவேளை லோடு கூடியிருக்கலாம், வைரல் பிபி அப்படின்னு சொல்கிறாங்க, வைரல் பார்ட்டிக்கல் லோடு கூடியிருக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயும் ஒருத்தரை பார்த்தோம், திருமலை, என்னுடைய ஒய்ஃபும் என் மாமியார் தான் என்னைய பார்த்தாங்க, என் ஒய்ஃப் இஸ் மை காட் அப்படி சொல்கிறார். எஸ் எஸ் அன்பால் ஒருத்தரை அரவணைக்கும் போது அந்த அன்பு அலைகள் மற்றவங்களுக்கும் பரவும், பயம் அதுவும் ஃபாஸ்ட்டாக பரவும். ஸோ பயப்படாதீங்க, நெகட்டிவ் இமோஷனுக்கு போகாதீங்க. ஓகே, கோவிட் பாசிட்டிவாக தைரியமாக நில்லுங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, பட் அதுக்காக அவங்கள விட்டுட்டு ஓடாதீங்க. ஓகே, யாருமே மாத்திரை கொடுக்கல, யாருமே இல்லை, யாருமே என்கிட்ட பேசலாம், ஆனால் என் ஒய்ஃப் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. குட் குட், தேங்க்யூ ஃபார் டெல்லிங் எஸ். ஓகே சரி.